சக்தியின் பக்தராக தேவிதாசர் என்று ஒருவர் இருந்தார். உன் நாமத்தையே உணவாக கொண்டு ஏத்தறிவித்து பிழைக்கும் இவ்வேளை இது எவ்வாறு உயிரும் ஏடும் எழுத்தாடியும் பிடித்து பிழைக்கும் புலவர் யாவரும் இந்நாட்டின் ஆத்தார புலவருக்கு ஆண்டு ஒன்றுக்கு 50 பொற்காசுகளை வரியாக செலுத்த வேண்டும். வரி செலுத்தவும் வகையில்லை, ஆத்தான புலவரை வெல்லவும் துணிவில்லை. இந்நிலையில் ஒன்று, இந்நாட்டை துறக்க வேண்டும். இன்றே இவ்வுயிரை துறக்க வேண்டும். இதில் எது உனது விருப்பமோ நீயே எனக்கு உணர்த்த வேண்டும். தாயே, நீயே எனக்கு உணர்த்த வேண்டும். அம்மையே, நீயே கவி, நீயே கவி. குமரா, அருகில் வா. என்ன தாயே? குமரா, நீ சென்று தேவிதாசனின் குருகுலத்தில் சேர்ந்து பாண்டிய மன்னனின் ஆஸ்தான புலவனான வித்வஜன கோலாகலன் என்னும் கொடியவனின் அகம்பாவத்தை அடக்கி தேவிதாசனின் தமிழ் புலமையை ஓங்கச் செய்து திருவருள் புரிந்து திரும்புவாயாக. அவ்வாறே அண்ணி. சென்று வா மைந்தா. உங்கள் அனைவருக்கும் நல்வழியை கற்றுக் கொடுத்து இப்படி செய் அப்படி செய்யென அறிவுரை வழங்குபவள் அன்னை. அதை போன்றே வேதம் என்ற தாயும் நமக்கு நல்வழியை புகட்டு நம் எல்லோரையும் காப்பாற்றுகிறாள். ஆசைதான் துன்பம், அது ஒளிந்தால்தான் இன்பம். ஆசையின்றி எவனொருவன் இறைவனை பூசிக்கிறானோ அவனே இறைவனை அடைகிறான். வணக்கம் குருதேவா. யாரப்பா நீ? என் பெயர் முருகன், ஊர் திருப்புறங்குன்றம். தாய் பெயர் மீனாட்சி, தந்தை பெயர் சொக்கநாதன். ஆஹா, எத்துணை பொருத்தமான பெயர்கள். இத்துணை காலம் குருகுல வாசமே இல்லாமல் காலத்தை கடத்தி விட்ட என்னை என் அன்னை தங்கள் பெருமையையும் புலமையையும் கூறி தங்களிடம் அனுப்பி வைத்தாள். ஆனால் காணிக்கை ஏதும் கொடுத்து அனுப்பவில்லை. கல்விக்கு காணிக்கை, அதை கற்பதுதான் முருகா. ஆமா, கையிலே ஏதோ சுவடி வைத்திருக்கிறாயே, அது என்ன சுவடி அப்பா? நானே சுயமாக கற்றதை ஏதோ எனக்கு தெரிந்த அளவில் எழுதி வைத்திருக்கிறேன். அப்படியா? எங்க, இப்படி கொடு பார்க்கலாம். படை நடுங்க வைக்கும் பாம்பை படமெடுத்து ஆட வைக்கும் பாம்பாட்டி, யானையை அடக்கி வளர்க்கும் யானைப்பாகன், தாங்க முடியாத வரியை விதித்து குடிமக்களை வாட்டும் அரசன், இவர்கள் அனைவரும் தானாகவே அழிபவர்கள். ஆஹாஹா, அற்புதம், அமோகம். முருகா, நீ எனக்கு மாணவனாக இருக்க நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நன்றி குருதேவா. அனைத்தும் தேவியின் அருள். அமர் முருகா, அமர். இன்று முதல் நீதான் இந்த குருகுலத்தின் தலைமை மாணவன். குருதேவா, பூஜைக்கு யாவும் சித்தம் செய்துவிட்டேன். நல்லது. முருகா, நீ சுயமாக கற்றுணர்ந்த பாடத்தை மற்ற மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடு. அப்படியே குரு. நான் தேவியின் பூஜையை முடித்துக் கொண்டு வந்து விடுகிறேன். ஓம் சக்தி. வரி செலுத்த வேண்டும். புலவருக்கு வரியா? அது எதற்காக? எங்கள் புலவர் சகல பண்டிதருக்கும்
தலைமையானவர் புலமை மிகுந்தவர். ஆதலால் ஏடும் எழுத்தாணியும் பிடித்து எழுத்தால் பிழைக்கும் அத்தனை பண்டிதர்களும் எமது புலவருக்கு வரி செலுத்தியாக வேண்டும். ஓஹோ, கல்விக்கும் வரியா? நாட்டையாளும் மன்னனுக்குத்தான் வரி செலுத்துகிறோம் என்றால் எழுத்தையாளும் புலவனுக்கும் வரி செலுத்த வேண்டுமோ? ஆம். கொடுக்க மறுத்தால்? மறுப்பவர் எவரானாலும் எமது அரசவைக்கு வந்து எமது புலவரை கல்வி கேள்விகளில் வெல்ல வேண்டும். வென்றுவிட்டால்? வென்றவர் ஆத்தான புலவராக அரசவையில் பதவியேற்கலாம். நன்று, நாளையே யாம் அரசவைக்கு வருவோம். உங்கள் ஆத்தான புலவரை வெல்லுவோம். நீயா, நீயா எமது ஆத்தான புலவரை எதிர்த்து வெல்லப் போகிறாய்? எங்கள் குருநாதரோடு சமமாக அமர்ந்து வாதாட உங்கள் ஆத்தான புலவருக்கு என்ன தகுதி இருக்கிறது? அவர் முதலில் எம்மை வெல்லட்டும். முருகா, ஆத்தான புலவரை அவமதிக்காது, அது அரசையே அவமதித்தது போலாகும். குருதேவா, தாங்கள் வணங்கும் தேவி மீதானே, என்னை தடுக்காது, இனி நீ செல்லலாம். மீண்டும் சந்திப்பு. நாளை அரசவையில். அமைச்சரே, நமது ஆத்தான புலவரை இகழ்ந்து அவருக்கு வரி செலுத்த மறுத்த குருகுல மாணவன் வந்துள்ளானா? அரசே, இதோ இங்கிருக்கிறேன். துண்டு விரல் உரலாக மாறி வந்திருக்கிறது. உரல் எப்படியாக மாறப்போகிறதோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஆரம்பமாகலாமே. சிறுவனே, நீ அரிச்சுமொழியை வாசித்திருக்கிறாயா அல்லது பார்த்தாவது இருக்கிறாயா? உனக்கு எழுத்து கூட்ட தெரியுமா? உன் பெயரை பிழையில்லாமல் எழுதுவையா? ஓய் முதியவரே, உமக்கு தெரியாததை எமக்கும் தெரியாதென நினையாது. சிறுவன் பெரியவன் என்ற பேதத்துக்கே இங்கு இடமில்லை. புலமையை அறிவை பொறுத்தது, வயதை பொறுத்ததல்ல. உம்மால் முடிந்தால் கேள்வி கணைகளை தொடுத்து எம்மை வீழ்த்துங்கள். இன்றே இங்கிருந்து ஓடுங்கள். எழுத்திலே வல்லமை படைத்த எம்மை வெல்லும் துணிவு உனக்கு எவ்விதம் வந்தது?